நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின் எல்லாருமே தம்பி வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் மகிமாவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இவங்களோட பயோகிராஃபி பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலில் கோலிவுட், டாலிவுட், பாலிவுட்ல இருக்க பல பிரபலங்களோட பயோகிராஃபி அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காக அந்த வீடியோட பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு ஸ்கூல் பொண்ணு அறிமுகமாகி நம்ம எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ இவங்களும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹீரோயினா வள வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இப்ப தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நானும் இவங்களோட தீவிரமான ரசிகை இல்ல ரசிகர் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இவங்களுடைய மூவிஸ்ல இவங்களை பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப செட்டில்டு கேரக்டர் அண்ட் கிராமத்து பொண்ணு மாதிரி இருப்பாங்க. ஆனா ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா இவங்க ஒரு மாடர்ன் கேர்ள் அங்க அப்படியே ஒரு ஆப்போசிட் கேரக்டர் தான் இப்போ அவங்களுடைய மூவிஸ்ல எல்லாம் பண்ணிட்டு வராங்களாம். சோ இவங்க யாரு, இவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, இவங்களுடைய ஃபேமிலி, இது எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்த வீடியோல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இவங்களுடைய ஃபுல் நேம் மகிமா நம்பியார். இவங்க December 21, 1994 கேரளால இருக்க கசரகாட் அப்படின்ற பிளேஸ்ல தான் பிறந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு பரதநாட்டிய டான்ஸரா இருந்திருக்காங்க. அதே மாதிரி 10th படிக்கும் போது இவங்க சிங்கிங் கிளாஸும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லையாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இவங்களுடைய லீவ் டைம்ல தான் சிங்கிங் கிளாஸ் இருக்குமாம். அதுக்கப்புறம் எல்லாம் சிங்கிங் கிளாஸ் இருக்காதாம். இந்த சண்டே டைம்ல எதுக்காக இந்த கிளாஸ் எல்லாம் வைக்கிறாங்க அவங்கள நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நம்ம இதுக்கப்புறம் போவேணா அப்படின்ட்டு இவங்க 1 இயர் கிளாஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணாங்களாம். அந்த 1 இயர் கிளாஸ் அட்டன் பண்ணி இவங்க மூவிஸ்ல பாடல்களும் பாடியிருக்காங்க. தமிழ் செமையா பேசுவாங்க. ஆனா இவங்க பக்கா மலையாளியாங்க. மகிமாக்கு விவேக் அப்படின்ற ஒரு பிரதரும் இருக்காரு. மகிமாவுடைய அம்மா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு அம்மாவாங்க. அம்மா இவங்க படிச்ச ஸ்கூல்லயே இங்கிலீஷ் டீச்சராகவும் இருந்திருக்காங்களாம். மகிமா ஸ்கூல்ல ஒரு நாட்டியான கேர்ள் ஆங்க. ஆனா அதே அளவுக்கு சூப்பரா படிப்பாங்களாம். எல்லாருமே வித்யா டீச்சரோடைய பொண்ணு தானே, நீங்க நல்லா வரணும், நீங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இப்படி ஸ்கூல்ல எல்லாருமே இவங்களை என்கரேஜ்லாம் பண்ணியிருக்காங்களாம். இவங்களுக்கும் ஆரம்பத்தில் பயோமெடிக்கல் படிக்கணும்னு ஆசையும் இருந்திருக்கு. அதனால என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் அட்டன் பண்ணியிருக்காங்க. இவங்க 12th லீவு எண்டுலேயே இவங்களுக்கு பட வாய்ப்பு வந்ததுனால அதை அப்படியே விட்டுட்டு இவங்க சினிமாக்குள்ளே வந்திருக்காங்க. இவங்க சின்ன வயசுலேருந்து ஆக்ட்ரஸ் சோபனா அண்ட் ரேவதி மேம் இவங்களுடைய தீவிரமான ரசிகையாங்க. அவங்கள மாதிரி நம்மளும் நடனம் புயலாக வரணும் அப்படிலாம் ஆசைப்பட்டு தான் இவங்க சினிமாக்குள்ளே போனால் கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும்னு நினைச்சாங்களாம். இந்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம், நீங்கள் சென்னைக்கு வந்து ஆடிஷன் அட்டன் பண்ண முடியுமா இப்படிலாம் கேள்விலாம் கேட்டிருக்காங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இவங்க அம்மாவை கூப்பிட்டு தான் சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னைக்கு வர வரைக்கும் இவங்களுக்கு தமிழ் தெரியாதாம், எந்த பேனரில் நடிக்க போகிறோம் தெரியாதாம், யார் டேரக்டர், யார் ஹீரோ, இது போல எதுவுமே தெரியாதாங்க. இங்கே வந்து ஒரு டைலாக் கொடுத்தாங்களாம், தமிழில் படிக்கவே தெரியாமல் திக்கி தென்னாருனாங்களாம். அப்படி ஒரு வழியாக செலக்டட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி ரீட் பண்ணி இப்போ தமிழை சரளமாக படிப்பாங்க, எழுதுவாங்களாம். இப்படி தாங்க இவங்க சாட்டை படத்தில் ஹீரோயினாக கமிட் ஆனாங்க. இந்த படத்தில் இவங்களுக்கு சஹாயினி சாங் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அதுவும் ஸ்ரேயா கோஷல்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அவங்களுடைய பாடல் அதுவும் இவங்க நடிச்ச முதல் படத்திலே அப்படின்ட்டு இவங்க ரொம்ப ரொம்ப ஷாக் ஆனாங்களாம், ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆனாங்களாம். ஸோ இவங்களை பற்றி வந்த ஒரே ஒரு காசிப் என்னன்னா, இவங்க 10th படிக்கும் போதே சிந்து சமவெளி இந்த படத்தில் அமலா பாலோட சிஸ்டர் கேரக்டர் பண்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் 10th போர்டு எக்ஸாம் இருந்ததுனால இவங்க அந்த வாய்ப்புக்கு நோ சொல்லிட்டாங்களாம். இதை இவங்க எங்கேயோ ஒரு இடத்துல சொல்ல அது வேற மாதிரி ப்ரொஜெக்டா இருக்குங்க. மகிமாவுடைய வாய்ப்பை தட்டி பறித்த அமலா பால் அப்படின்லாம் தலைப்பு போட்டு நிறைய நியூஸ் போட்டாங்களாம். அப்போ இவங்க அம்மா டீச்சர் அப்படின்றதுனால எஜுகேஷனையும் விடாம இவங்க கரஸ்ல படிக்க வச்சிருக்காங்க. சோ பிஏ ஜர்னலிசம் தான் இவங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப 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 கோபம் வருமாங்க. ஆனா எந்த இடத்துல கோபத்தை காட்டணும் இது எல்லாமே அவங்களுக்கு தெரியுமா. சாட்டையை தொடர்ந்து என்னமோ ஏதோ, மொசக்குட்டி, குற்றம் 23, இரவுக்கு 1000 கண்கள், மகாமுனி, கொடிவீரன், இது போல படங்கள்லாம் இவங்க ரொம்பவே கிராமத்து கதைக்களத்தில் நடிச்சிருப்பாங்க. இவங்க விக்ரம் பிரபு கூட சேர்ந்து அசுரகுருன்ற படம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா இவங்க பைக் ஓட்ட கத்துக்கிட்டாங்களாம், அதுக்கப்புறம் தம் அடிச்சாங்களாம். இப்படி இவங்க போல்டான கேரக்டர் பண்ணாங்களாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க மேக்கப்பே இல்லாம தான் படங்கள்லாம் நடிச்சிருக்காங்களாம். 2021 இவங்களுடைய ஒரு மேரேஜ் வீடியோ ரொம்ப ரொம்ப வைரல் ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்புறம் தான் இது ஒரு கெனான் ஆட் அப்படின்ற விஷயம் தெரிய வந்தது. இது வரைக்கும் இவங்க காதல் சர்ச்சையில சிக்கவே இல்லைங்க. யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், ரொம்ப கலகலன்னு இருப்பாங்களாம். இவங்க எல்லாருமே வீட்டுல அம்முன்னு கூப்பிடுவாங்களாம். ஏன்னா மலையாளிஸ் மேக்சிமம் எல்லாருமே செல்ல பேர அம்மு தான் வச்சிருப்பாங்களாம். இவங்க ஒரு பெட்ஸ் லவர், சோ டாக் அண்ட் கேட்டை இவங்க வளர்க்குறாங்க. வான் அண்ட் ஜான் அப்படின்ற ஒரு டாக் இருக்கு, விஸ்கின்ற ஒரு கேட் இருக்கு. அதுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் போட்டோஸ்லாம் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு சாக்லேட்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா மாறி இருக்காங்க. ஆனாலும் இவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்களாம், ஜிம்முக்கும் போவாங்களாம். இவங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் தமிழ் மூவி தானாங்க, மலையாளத்தில் இல்லையா. இதை இவங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அதே இன்டர்வியூல தான் இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்களுடைய ஸ்கின் டைப் பார்த்தீங்கன்னா கிளாஸே அண்டு பேபி ஸ்கின்னாங்க. அதுக்கான காரணத்தை இவங்க வந்து நான் நிறைய தண்ணி குடிப்பேன்ட்டு ஆரம்பத்தில் போய் சொன்னாங்களாம். ஆனால் இப்போ ஒரிஜினலாகவே இவங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்களாம்.
அதுதான் இவங்களுடைய வெயிட் லாஸ் சீக்ரெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஒல்லியா இருந்தாங்க, அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஃபேட் ஆனாங்க, திரும்பவும் ஒல்லி ஆயிட்டாங்களாம். ஜான்தனு கூட சேர்ந்து இப்ப குண்டுமல்லி அப்படின்ற ஒரு வீடியோ சாங் பண்ணிருக்காங்க, செம்ம சாங்னு எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. நீங்க இந்த சாங்கை பாத்துட்டீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு பயோகிராஃபில வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.